அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு 15,000 வேகன்சி 20,000 வேகன்சி வந்து வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெருத்து வந்து டிஎன்பிசிக்கு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நேரம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ கோரிக்கை வந்து வச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 70 வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த நிலமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 70 வேகன்சி, நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஒரு 15,000 வேகன்சி 20,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லேயே பார்த்தீங்கன்னா 100,000 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு வந்து பெறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அந்த வேகன்சி எல்லாம் வந்து எங்கே போகுது? ஸோ எல்லாமே வந்து டிஎன்பிசி மேலே வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நிலமையில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து படுத்தி கூட ஸோ அவங்க வந்து ஒரு 70 வேகன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் எல்லாம் வேகன்சி எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு வந்து ஒரு டவுட் வருது இல்லையா. ஸோ அந்த நிலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டு கூட நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியிடலை. ஸோ இந்த ஸோ இந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு தகவலும் எழுந்திருக்கு. ஸோ இதான் இறுதிப்பட்டியலாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் மெமோ வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடாமல் இருந்தால் காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வேகன்சி வந்து அதிகரித்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா July 1 இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வெளியாகலாம். ஸோ நாளையிலேருந்து வெளியிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.